வெல்கம் டு Y2K சமையல். நாம் இன்றைக்கி அடுப்பு பக்கம் போகாமல் செய்கிற ஒரு அட்டகாசமான ஸ்வீட் ரெசிபி பார்க்க போகிறோம். பொரி சாப்பிட பிடிக்காதுன்னு சொல்கிறவங்க யாருமே இருக்க மாட்டோம். இன்றைக்கி அந்த பொரியை யூஸ் பண்ணி தான் ஒரு சூப்பரான ரெசிபி பண்ண போகிறோம். சர்க்கரையும் பொரியும் இருந்தாலே போதும், இந்த ஸ்வீட்டை ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நம்ம பெட்டி கடையில் வாங்கி சாப்பிடுவோம்ல ஏலக்காய் பருப்பி, அதே டேஸ்ட்டில் தான் இந்த ஸ்வீட் இருக்குங்க. பொட்டுக்கல்ல ஆயில்னு எதுவுமே சேர்க்காமல் அடுப்பு பக்கம் போகாமல் 5 நிமிஷத்தில் ஸ்வீட் செய்யுது எப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்றைக்கி தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்சி ஜாரில் 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். அது கூடவே 8 பீஸ் முந்திரி, 3 ஏலக்காயோட விதையை மட்டும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஃபைன் பவுடர் அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம ஃபைன் பவுடரை அரைச்சதை ஒரு மிக்சிங் பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இதை தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்தது அதே மிக்சி ஜாரில் 2 கப் அளவுக்கு பொரி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கப்பில் சர்க்கரை எடுத்தோமோ அதே கப்பில் 2 கப் அளவுக்கு பொரி ஆட் பண்ணிக்கிங்க. பொரியையும் நீங்கள் நல்லாவே ஃபைன் பவுடராகவே அரைச்சி எடுத்துக்கோங்க. நீங்கள் லைட்டாக அரைச்சிங்கன்னா அது கொஞ்சம் குறகரப்பாக இருக்கும், அந்த மாதிரி இல்லாமல் நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த பொரி பவுடரையும் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணி வச்சுருக்க சர்க்கரை பவுடரையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எல்லாத்தையும் நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் அது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பால் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் பாலை ஒட்டுக்காக ஆட் பண்ணாமல் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுற பால் வந்து காய்ச்சி ஆறின பாலாக இருக்கட்டும். நான் எடுத்துருக்கிற பாலை 2 பிரித்து இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். பால் இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது மாவு நல்லா கெட்டியாக சப்பாத்தி மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். அது வரைக்கும் நல்லா நம்ம கையெடுக்காமல் மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். பால் எல்லாத்தையும் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம கையை வச்சு இதை நல்லா டைட்டாக ப்ரெஸ் பண்ணணுன்னா நம்ம செய்கிற ஸ்வீட் வந்து நல்லா சாஃப்டாக கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா டைட்டாகவே மாவை பிணைஞ்செடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, ஈஸியான ஸ்வீட் செய்யறதுக்கு நமக்கு தேவையான மாவு ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இதை வந்து நம்ம ஷேப் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இன்றைக்கி இந்த ஸ்வீட்டை வந்து நான் டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ண போகிறேன், அதனால் இந்த ஷேப் மோல்டை நான் யூஸ் பண்ண போகிறேன். ஷேப் மோல்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு முன்னாடி பட்டர் ஷீட்டை யூஸ் பண்ணுறதுனால அதில் கொஞ்சமாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்க மிக்சர் இதில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். உங்கள்கிட்ட பட்டர் ஷீட் இல்லைன்னா நீங்கள் லைட்டாக ஷேப் மோல்டில் ஆயில் மட்டும் அப்ளை பண்ணிக்கிங்க போதும். இப்போ இந்த மிக்சரை ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இதை நீங்கள் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. நான் வந்து கொஞ்சம் லைட்டாக தின்னான லேயர் வேணுன்றனால கொஞ்சம் ஈவனாக கொஞ்சம் பெருசாகவே ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம கடைகளில் வாங்குவோம்ல முந்திரி கேக்கு, அந்த மாதிரி சைஸில் இருக்கிற அளவுக்கு இதை நான் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருக்கிறேன். இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு ட்ரேலேருந்து ரிலீஸ் பண்ணிடலாம். அடுத்தது இதுக்கு மேலே இருக்க பட்டர் ஷீட்டை லைட்டாக அப்படியே ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம். எந்த ஷேப்புமே உங்களுக்கு வேண்டாம், நம்ம ஈஸியாக இந்த ஸ்வீட்டை செய்யணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த மாவை இந்த ஷேப் மோல்டுக்கு எதுக்கும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாமல் அப்படியே குட்டி குட்டி பால்ஸை கூட நீங்கள் உருட்டி குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். பட்டர் ஷீட்டுக்கு தடவுன எண்ணெய் போக நம்ம இந்த ஸ்வீட் சேர்க்க கொஞ்சம் கூட எண்ணெயும் சேர்க்கல. இந்த மாதிரி டைமண்ட் ஷேப்பில் இதை கட் பண்ணிவிட்டு நம்ம எல்லாத்துக்கும் சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த ஸ்வீட் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது, கலர் எதுவும் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கொஞ்சமாக நீங்கள் ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி எக்ஸ்ட்ரா டேஸ்ட் வேணும்னா கொஞ்சமாக வெனிலா எசன்ஸோ இல்லை ரோஸ் எசன்ஸோ நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். கடைகளில் அதிக காசு கொடுத்து நீங்கள் ஸ்வீட் வாங்குறத விட 10 ரூபாய்க்கு பொரி வாங்கினாலே போதும், ரொம்பவும் சூப்பரான ஸ்வீட்டை செஞ்சிடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஃபயர்லெஸ் ஸ்வீட்டை ரெடி பண்ணிட்டோம். இப்போ இதை எக்ஸ்ட்ரா டெக்கரேட் பண்ணுறக்காக, அதாவது குட்டீஸ் அட்ராக்ட் பண்ணுறக்காக இதுக்கு மேலே கொஞ்சமாக நம்ம டாப்பிங்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இது மாதிரி டெக்கரேட் பண்ணுறக்கு இந்த மாதிரி டாப்பிங்ஸ் எதுவும் இல்லைன்னா பரவாயில்ல, கொஞ்சமாக தேங்காவை துருவி இதுக்கு மேலே ஆட் பண்ணி விட்டுக்குங்க. குழந்தைங்க ரொம்ப இஷ்டப்பட்டு சாப்பிடுவாங்க, உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தியானது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பு இல்லாமல் 5 நிமிஷத்தில் ஸ்வீட் செய்கிறது எப்படின்னு பார்த்தோம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் பொரி இருந்துச்சுன்னா இந்த ரெசிபி இப்போவே ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் இன்னொரு ரெசிபியில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.